அல்வா என்ற பெயர் கேட்டாலே நம் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது திருநெல்வேலிதான். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பாளையங்கோட்டை தெற்கு பஜாரில் உள்ள ஸ்ரீராம் லாலா கடையில் ஃப்ரூட்ஸ் அல்வா, ரோசாப்பூ அல்வா, வெள்ளரி அல்வா, பால் அல்வா, கேரட் அல்வா, அத்திப்பழம் அல்வா உள்ளிட்ட 15 மேற்பட்ட அல்வா வகைகள் தயார் செய்யப்படுகின்றன. காரச்சவ், மிக்சர் உள்ளிட்ட கார வகைகளும் அதிகமாக விற்பனையாகின்றன. சின்ன மிக்சர், பெரிய மிக்சர் என மிக்சர்களில் 10 மேற்பட்ட வகைகள் உள்ளன. எங்க கிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் அல்வா இருக்குது. இப்ப தீபாவளிக்கு வந்து அடிஷனலா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அல்வா நாங்க வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கோம். அதில் ஒவ்வொரு வருஷமும் எப்படின்னா ஃப்ரூட் அல்வா, ரோஜா பல்வா, வெள்ளரி அல்வா, அசோக அல்வா, தேங்காய் அல்வா, பால் அல்வா, கேரட் அல்வா, அத்திப்பழ அல்வா, இப்படி வகை வகையான உள்ள அல்வா புறம் நிறைய எங்கள்கிட்ட வந்து இருக்குது. நூற்றுக்கணக்கான அல்வா இருக்கு. நான் சொல்ற ஒரு 10-15 அல்வா தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அது போக பாம்பே ஸ்வீட்டு, லாலா ஸ்வீட்டு, பெங்காலி ஸ்வீட்டு, இப்படி நிறைய ஸ்வீட்டு வகையிலே நாங்கள் ஒரு 100 ஸ்வீட் வச்சிருக்கிறோம். எங்க கஸ்டமர்கள் எல்லாருமே வெளிநாட்டுக்கு, வெளியூருக்கு இப்படி நிறைய பேர் வந்து ரெகுலரா வந்து வாங்கிட்டு போவாங்க. எங்கிட்ட வந்து கார வெரைட்டிஸும் நிறைய வெரைட்டிஸ் உண்டு. முறுக்கு ஐட்டங்கள், இந்த பட்டர் சேவு, ஆளு மிச்சரு, சாதா மிச்சரு, சின்ன மிச்சரு, இப்படி மிச்சர் வகையிலே ஒரு 10 வகையான மிச்சர் எங்கள்கிட்ட உண்டு. அதாவது திருநெல்வேலினாலே நெல்லை அல்வான்னு சொல்லுவாங்க, கோதுமை அல்வா. அந்த கோதுமை அல்வா வந்து எதனால சுவை இருக்குன்னா இங்க உள்ள தண்ணிக்காக தான் அதில் வந்து நல்ல சுவையாக இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட வந்து நெல்லை அல்வா அது வந்து ஒரு தனி சுவை. இந்த திருநெல்வேலி அல்வா வந்து எதுக்காக சாப்பிடுதாங்க, எதுக்கு நல்லது, அதுவும் நான் சொல்லுதேன். அது ஒரு மருத்துவ குணம் உள்ளது. ஒரு 5 குழம்பையை ஊற போட்டு அந்த பாலை வந்து ஒரு 10 புளிக்க வச்சு அதை ஒரு 3 வரைக்கும் கிண்டுறனால அந்த நெய்க்கும் குழம்பைக்கும் அந்த கோதுமை பாலில் வந்து புளிச்ச பாலுக்கு வந்து நெய்யை ஊற்றுறனால அதோடைய சூடு வந்து தணிக்கும். குடலில் எவ்வளோ சூடு இருந்தாலும் தணிக்கும். அதே மாதிரி அது வந்து மருத்துவ குணம் எப்படின்னாக்கி டெய்லி சாப்பாடு முடிச்சதுக்கப்புறம் 50 அல்வா சாப்பிடுவாங்க. 50 அல்வா சாப்பிடுவாங்க, பால் சாப்பிடுவாங்க, பழம் சாப்பிடுவாங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வயிறு வந்து சுத்தமாகும். முதல்ல உடம்பு வந்து எவ்வளோ ஹீட் இருந்தாலும் கூலிங் ஆகும். அதே மாதிரி கூலிங் இருக்கிற பாடி சூடு ஏற்றும். அல்வாவில் வந்து அதுதான் ஒரு பெரிய மகிமை. திருநெல்வேலி அல்வான்னாலே என்னன்னா இதுதான். இதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து தெரியாமலே அவங்க சாப்பிடுதாங்க. எப்படின்னா அல்வா சாப்பிட்டா நல்லா இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான், வேற ஒன்றும் கிடையாது.